வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு, தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். அன்பான பிரம்மச்சரிய சகோதரர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு. கிட்டத்தட்ட நம்முடைய 4 வருட பயணம்னு நினைக்கிறேங்க. 4 வருடமாக பிரம்மச்சரிய பயணத்தில் நம்ம பல விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணிட்டு, தானாக இறை அருளினால் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஈசனின் ஆலயம் பிரம்மச்சரியத்திற்காகவே ஒரு சிவ ஆலயம் வந்து நம்ம உருவாக்கணும் அப்படின்னு கடந்த வருடம் முடிவு பண்ணோம். பலரும் வந்து மெயினாக நம்ம அந்த தீட்சை மீட்டிங்கில் நம்ம சந்தித்த சமயத்தில் நமக்காக பிரம்மச்சரிய சகோதரர்களுக்கு தீட்சை கொடுப்பதற்காகவும் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து எப்படி வந்து ஒரு புத்திஸ்ட் மடாலயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பல தலைமுறைகளுக்கு பல 100 வருடங்களுக்கு யோகிகள் தவமாற்றி அந்த அந்த ஒரு வைப்ரேஷனை இந்த சமுதாய அமைதிக்காகவும் நம்முடைய உலக அமைதிக்காகவும் வந்து உருவாக்கி ஒரு பெரிய பெரிய விஷயங்களெல்லாம் நம்மக்கிட்ட இருந்து அங்கே போய் அவங்க வந்து சின்சியராக ஃபாலோ பண்ணி பல 1000 வருட சாவலின் டெம்பிள்ஸ் போல் பல விஷயங்கள் உருவாகி வந்துச்சு இல்லைங்களா? அதுபோல் நாமும் வந்து பிரம்மச்சரியத்தில் நிலைப்பதற்காகவே நம்முடைய அனைத்து சித்தர்களும் 4 பாட்டுக்கு 1 பாட்டு பிரம்மச்சரியத்தையும் ஒழுக்கத்தையும் பற்றிய தான் சொல்லியிருப்பாங்க. அப்போது முடிந்திட்டு வைத்து முயங்கில் ஓராண்டில் அணிமாவதாகுமே அப்படின்னு சித்துக்கள் கிடைக்கிறதுக்கும் வழிகள் எல்லாத்துக்கும் பாதை பிரம்மச்சரியந்தான் ஆச்சுங்களா? அது அந்த மாதிரி நம்முடைய பிரம்மச்சரிய ஒழுக்கத்தில் நிலைப்பதும் அந்த ஈசன் சிவ நிலையில் தவ நிலையில் இருக்கும் போதும் அந்த இரண்டும் இணையும் போது பல 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 இந்த நம்முடைய உடலே சூப்பர் ஹியூமன் போல டிரான்ஸ்மியூட்டேஷன் ஆகும் ஆச்சுங்களா? வேற பாதையே இல்லை ஆச்சுங்களா? ஒன்றும் இல்லை, ஒரு சாதாரணமாக ஒரு ஆபாச விஷயங்களையோ ஒரு பெண்ணை பற்றியோ ஒரு மாதர்களை நாம் கொஞ்சமேனும் நினைக்கும் போது நம்முடைய ஐம்புலன்களும் சிந்தனையும் நம்முடைய இனப்பெருக்க பாகங்களும் எல்லாமே எப்படி ஆக்டிவேட் ஆகுது பார்க்குறோம் இல்லை? அது கண்ட்ரோல் பண்ண முடியாமல் எவ்வளோ பேர் போராடுறாங்க. இந்த காமத்தை வெல்ல வேண்டும், காமத்தை வெல்ல வேண்டும் எல்லாரும் எவ்வளோ தூரம் சொல்லி வச்சுருக்காங்க. ஆனால் தற்காலத்தில் அது பெரும்பாலும் யாருனாலையும் அது வெல்லவே இயல்வதில்லை. பெரும்பாலும் ஏன்னு கேட்டிங்கன்னா, தற்காலத்தில் இருக்கிற உணவு முறை, தற்காலத்தில் இருக்கிற கல்வி முறை, தற்காலத்தில் இருக்கிற அதனால் முன்னோர்கள் வெட்ட வெளிச்சமாக பொட்டுலடித்த மாதிரி சொன்ன விஷயத்த கூட காமம்னு சொல்கிறது பற்றுக்களை சொல்கிறாங்க. உண்மையாக கடக்காமம்னு இதுக்கு மேலே என்னப்பா சொல்ல முடியும்? விந்து விந்து இத்தனை தடவை சொல்கிறேன் சொல்லியிருக்காரு காப்பாத்துங்க அப்படின்னு இதுக்கு மேலே எப்படி சொல்ல முடியும்? ஆனால் எல்லாவற்றையும் மறைச்சு என்னால் முடியாது. சில ஆன்மீக யோகிகள் பேசும்போது பார்த்தீங்க, என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல 15 நாளைக்கு மேலே, அதனால் உங்களாலே முடியாது. அப்போது இந்த வணிக மருத்துவர்கள் பார்த்தீங்கன்னா அவனுங்களால் முடியல, ஏன்னா அந்த கல்வி முறையும் சரியில்லை, அந்த நம்முடைய முன்னோர் பாரம்பரியத்தை எல்லாம் கத்திரிச்சு விட்டுட்டு நட்டாத்துல திரியும் போது அவர்களால் இயல்வதில்லை. அப்போ அதுதான் இயல்பு அப்படின்றாங்க. அந்த இயல்பை உடைப்பதற்காக தான் நம் சித்தர்கள் எவ்வளோ அந்த இயல்பு உடைக்கணும்னு அவங்க சொல்ல, அவங்க உண்மை சொன்னாங்க, அந்த உண்மையை தான் நம்ம ஃபாலோ பண்றோம். நம்மால் இயன்ற அளவு நம்மளும் எவ்வளவோ தடைகள், எவ்வளவோ குழப்பங்கள், எவ்வளோ ஒவ்வொரு முறையும் ஃப்ளாட்லைன் எல்லாம் தாண்டி அந்த ஒரு விஷயம், அந்த ஒரு விஷயத்தை விடாது 4-5 வருடமாக நம்மால் முயன்ற அளவு எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கிறோம். அதுக்கு ஒரு அடையாளமாக நம்முடைய பிரம்மச்சரிய தவலிங்கேஸ்வரரே எழுந்து அருள் இருக்கார். அப்புறம் இந்த வீடியோ நான் உங்களுக்கு பேச ஆரம்பிக்கிற டைமில் கொஞ்சம் பெரிய வீடியோவாக இருக்கும், பல விஷயங்கள் நம்ம ஷேர் பண்ண போகிறோம் நம்முடைய பயிற்சிகள் தொடர்பாக, அப்புறமேல் வந்து நம்முடைய கோயில் திருப்பணிகள் நடந்து அதனுடைய முடிவுகள், கும்பாபிஷேகம், பல விஷயங்களை நம்ம பேச போகிறோம். அதனால் தொடர்ந்து கடைசி வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க. இனி நம்ம விரைவில் இதன் பிறகு நம்ம தொடர்ந்து வீடியோக்கள் போடணும் அப்படிங்கிறது என்னுடைய உள்ளார்ந்த ஒரு ஏன்னு கேட்டிங்கன்னா, என்னால் உங்களை விட்டு ரொம்ப நாள் பிரிஞ்சாலே இருக்க முடியாது ஆச்சுங்களா? நானும் வந்து நம்ம எல்லோருக்குமாக ஒரு விஷயத்தை உருவாக்கி இருக்கிறோம் அப்படிங்கிறதுனால எல்லோரும் இணைந்து தான் ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இதுவரை கோவில் திருப்பணியை பற்றி நான் உங்ககிட்ட பேசுறதுக்கு முன்னாடி, அது பெரிய விஷயம், மிகப்பெரிய விஷயம், அது வந்து பல இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு அதில், அதை பேசுறதுக்கு முன்னாடி தவயோகா இணையதளத்தை பற்றி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண விரும்புகிறேன். தவயோகா இணையதளம், ஏன்னா நீண்ட நாளாக நம்ம பல விஷயங்களை ஷேர் பண்ணாமல் இருக்கோம் இல்லைங்களா? தவயோகா.com. பிரம்மச்சரிய பயணத்தில் இருக்கும் அனைத்து சகோதரர்களும் celibacy.in இணையத்திலிருந்து தவயோகா.com நம்ம மாற்றியிருக்கோம். அதில் சர்வரில் வீடியோஸ் அப்லோடிங்லேருந்து பூரா வேலையும் முடிவடைந்து விட்டது. பயிற்சி வீடியோக்கள் எல்லாமே அப்லோட் ஆகி முடிஞ்சிருச்சு. இது பயிற்சியில் இருக்கும் அனைத்து சகோதரர்களுக்கும் டெலிகிராம் குரூப்பில் இருக்கும் அனைவரும் இணைந்து அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு எல்லா குழப்பங்களும் சரி செய்து அனைவரும்
வெற்றிகரமாக மிக மிக சிறப்பாக ரொம்ப அப்கிரேடட் வெர்ஷன் சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் நம்ம போட்டு சூப்பராக பண்ணியிருக்கோம். இப்போ நான் அனைத்து சகோதரர்களுக்கும் வேண்டுகோள் விடுத்து சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, 18 வயசுக்கு கீழே இருக்கும் யாராக இருந்தாலும், நீங்கள் ஆசிரியராக இருக்கலாம், பெற்றோராக இருக்கலாம், யாராக இருந்தாலும் தயவு செஞ்சு இலவசமாக சரிங்களா, காசெல்லாம் இல்லை. நான் celibacy.in லாகின் பண்ணி அது பண்ணணும் நம்ம பேசும்போது, அது ஏதோ குடும்ப வாழ்க்கையிலிருந்து நம்மளை பிரித்து கூட்டிகிட்டு போகிற மாதிரி பிரம்மச்சரி மாதிரி அப்படியெல்லாம் பலரும் சொல்லிட்டு இருக்கிறதுனால நம்முடைய இணையதளத்துக்கு தவயோகா.com பேர் வச்சிட்டோம். தவயோகா, தவம் பண்ணுறது அதுக்கான ஒரு பயிற்சி. நம்ம பிறப்பின் நோக்கமே தவமும் அறமும் தான். அந்த தவத்தை எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம பயிற்சிகள் இருக்குது. அது இலவசமாக தயவு செஞ்சு கலந்து கொண்டு அது என்னதான் இருக்குன்னாச்சு தெரிஞ்சுக்கோங்க ஆச்சுங்களா. ஒன்று, அப்புறம் வெளிநாட்டில் இலங்கையில் இருக்கும் சகோதரர்கள், வெளிநாடுகளில் இலங்கையில் இருக்கும் குறிப்பாக இலங்கையில் இருக்கும் சகோதரர்கள் நம்முடைய பயிற்சிகளில் இலவசமாக ஆச்சுங்களா, யாரும் கட்டணமெல்லாம் வேண்டாம், காசெல்லாம் வச்சு என்ன கொண்டா வரோம் வேண்டாம். 18 வயசு கீழே இருக்கிறவங்களும் இலங்கையில் இருக்கிறவங்களும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இலவசமாகவே மாடர்ன் மோடு வரை விந்துஜெயம் பயிற்சி ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அதிலே கிட்டத்தட்ட மேனேஜ் பண்ணிட்டு வந்துடலாம். அது வரைக்கும் கலந்து கொள்ளலாம். அதன் பிறகு உங்களுடைய பார்ட்டிசிபேஷன் அண்ட் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து நான் உங்களுக்கு அப்கிரேட் பண்ணி கொடுப்பேன் சரிங்களா. அதனால நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். எப்போ தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா, மாசத்தின் கடைசி 2-3 நாட்களில் தொடர்பு கொள்ளுங்க. இப்போ 1ஆம் தேதி வருதுன்னா ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி தொடர்பு கொள்ளுங்க. மந்த் எண்டு வந்து நான் உங்களுக்கு இலவச அக்சஸை அப்டேட் பண்ணி கொடுத்துருவேன் ஆச்சுங்களா. இது வந்து நம்ம கோவில் திருப்பணி பல வேலைகள் அதெல்லாம் இருந்ததுனால இதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணியிருந்தோம். இதை வந்து ரெஸ்யூம் பண்ணிவிட்டு இறைவா தயவு செஞ்சு பயன்படுத்திக்கோங்க. நீங்கள் ஆசிரியராக இருக்கலாம், உங்களுடைய மாணவர்களை கலந்து கொள்ள சொல்லுங்கள். நீங்கள் சொல்லிக் கொடுக்கும் படிப்பு அவர்கள் வாழ்க்கைக்கு பயன்படுறது ரொம்ப கஷ்டம், உங்களுக்கே தெரியும். நீங்கள் படித்தது உங்களுக்கு பயன்படாமல் தான் போயிட்டு இருக்கும். அப்படி இருக்கும் சூழலில் உங்கள் மாணவர்களுக்கு நீங்கள் புண்ணியம் செய்ததாக மாறும். சரி, அப்படி என்னதான் அந்த தவயோகா அந்த பயிற்சிகள் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, வெறும் கிளாசிக் செலிபஸி அப்படிங்கிற ஒரு சாப்டர்ஸ்லேயே ஒரு 10 ஸ்டேஜ் இருக்கும். அதுலேயே ஒட்டுமொத்த உலகத்தில் ஆச்சுங்களா இருக்கும் அனைத்து வகையான தவ முறைகளின் சாராம்சங்கள் அனைத்தும் உள்ள வந்துடும். வெறும் கிளாசிக் செலிபஸி ஸ்டேஜஸில் மட்டுமே வந்துடும் ஆச்சுங்களா. அப்போது நீங்கள் விபாசன சென்டருக்கு போயிருக்கலாம், கிரியா பண்ணியிருக்கலாம், பிராணாயாமம் பண்ணியிருக்கலாம், குரு வேதாத்ரி மகரிஷி பயிற்சிகள் பண்ணியிருக்கலாம், உலகத்தில் இருக்கிற எங்கெங்கே ஜெயின் மெடிடேஷன் போயிருக்கலாம், ஓஷோ பண்ணியிருக்கலாம், எல்லாத்தையும் போய் நீங்கள் போய் கற்றுக்கிட்டு செய்யணும்னா எத்தனை காலம் ஆகிறது ஆச்சுங்களா, எத்தனை காலவரியமாகும். எல்லாம் சுருக்கி சாராம்சமாக கிளாசிக் செலிபஸிலேயே வந்துடும். அடுத்தது மாடர்ன் செலிபஸிலிருந்து குடும்ப உறுப்பினர்கள் பலரும் வந்து மங்க் மோட்ல இருக்கிறவங்க குடும்பத்தில் தான் இருப்பாங்க. உனி குழந்தை பேருக்கெல்லாம் நம்ம உனி முயற்சி பண்ணுறதில்ல, இனி கொஞ்சம் ஒழுக்கமாக இறைப்பாதையில் போகலான்னு நினைக்கிறவங்க எல்லாரும் மங்க் மோட்ல கலந்து கொள்ளலாம். மங்க் மோட்ல கலந்து கொண்ட சகோதரர்கள் யாவரும் ஹீலர்ஸ் மோட்லையும் கலந்து கொள்ளலாம். அப்புறம் ஓகே, இந்த கிளாசிக் செலிபஸிலேயே பல தவ பயிற்சிகள் எல்லாம் உள்ள அடங்கி வந்துருது. அதுக்கப்புறம் மாடர்ன் மங்க் மோட் இதெல்லாம் அதுக்கப்புறம் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணுறது எல்லாமே நம்முடைய உடலை கல்ப தேகமாக மாற்றுவது, நமக்கு விந்துவை சக்தியை ஜெயமாக்குவது எப்படி போன்ற பல சித்தர்கள் சார்ந்த பயிற்சிகள் எல்லாமே வந்துடும் ஆச்சுங்களா. ஆகவே தயவு செஞ்சு பயிற்சிகள் முக்கியம், போதனை ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. நம்மளால் சாதனை புரிவதற்காகத்தான் அங்கே இந்த இத்தனை போதனைகள் இத்தனை வீடியோஸ் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். நீ பேசுறது எல்லாமே நம்ம அனைவரும் சாதனையாளர்களாக மாறுறதுதான் ஆச்சுங்களா. அப்புறம் இந்த கலிகாலங்களில் வந்து சாதாரண விஷயமே இல்லை நம்முடைய பிரம்மச்சரியத்தையும் ஒழுக்கத்தையும் ஆன்மீகத்தையும் பிடிக்கிறது. ஏன்னா அதுக்கான எந்த ஒரு பேசிக்ஸும் நமக்கு கற்றுக் கொடுக்கப்படாமல் நம்ம வளர்ந்து வந்துட்டோம். எஜுகேஷன் சிஸ்டம் கொலாப்ஸ்ட் ஆகிருக்கு, எல்லாருக்கும் தெரியும். நம்ம சொல்லணுங்கிறது இல்லை. எது எசன்டியலோ அந்த எசன்டியில் நம்ம விட்டுட்டு, எது ரொம்ப ரொம்ப முக்கியமோ அதெல்லாம் விட்டுட்டு, நம்ம சுற்றி என்ன இருக்குதுன்னு நமக்கு தெரியாது, நம்ம சுற்றி என்ன செடிகள் இருக்குன்னு கூட நமக்கு தெரியாது, நம்ம சுற்றி இருக்கும் மனிதர்களோடு எப்படி பண்பாக பழக வேண்டும்னு கூட நமக்கு தெரியாது ஆச்சுங்களா. அப்போது அந்த அளவுக்கான ஒரு நம்மை ஒரு சின்ன ஒரு மொபைல் போட்டிக்குள்ளே அடைச்சி வச்சு அதுக்குள்ளே சிக்கிட்டு அந்த மாதிரியான லைஃப் ஸ்டைல் வந்துட்டோம். இதிலிருந்து நம்ம திரும்பவும் வந்து பேக் டு தி சோர்ஸுக்கு போகிறதுக்கு ஒரு திறவுகோலாக தான் தவயோகா.com இருக்குது ஆச்சுங்களா. அது தயவு செஞ்சு அனைவருக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். அதனால் உங்களுக்கு எந்த லாஸ் இல்லை. ஆனால் ஒரு மனிதன் பிரம்மச்சரிய பயணத்தில் இணைஞ்சு
ஒரு சொட்டு விந்து சக்தியை அவன் சேமிச்சுட்டான்னா அந்த ஒரு சொட்டுல பல ஆயிரக்கணக்கான நம்ம இருக்கும் உயிர்கள் இருக்கு, சிவமே இருக்கு, அதெல்லாம் புண்ணியமா உங்களுக்கு மாறட்டும். சரிங்களா, வாழ்க வளமுடன். அடுத்தது ஹீலர்ஸ் மோட். ஹீலர்ஸ் மோட் பயிற்சியை பல சகோதரர்கள் முழுமையாக பயன்படுத்தி கொள்ளவே இல்லை. ஆச்சுங்களா, நானும் கவனிக்கிறேன். இப்போ நான் குடும்ப உறுப்பினராக இருக்கேன், நான் மாடர்ன் மோட்லேயே கலந்துருக்கிறேன், போதும். அப்புறம் நான் வந்து யோகிக் மோடில் இருக்கேன், நான் அது போதும், அந்த விந்துஜாயம் பயிற்சி போது அப்படின்னு. ஆனால் உண்மை என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கிளாசிக் மோட், மாடர்ன் மோட், மங்க் மோட், இவை எல்லாமே 2-3 வருடத்திற்கு முன்பாக நாம் சேனல் ஸ்டார்ட் பண்ண சமயங்களில் அப்போதைக்கு இருந்த பல விஷயங்களை திரட்டி வகுப்புகளாக தொகுக்கப்பட்டவை. ஆனால் ஹீலர்ஸ் மோட் பயிற்சிகள் கடந்த ஒரு வருடம், கிட்டத்தட்ட இவ்வளவு வருடத்திலும் சித்தர் பாடல்களை ஆராய்ந்து ஆராய்ந்து அதில் உள்ள பல பயிற்சிகள், ஹீலிங் பயிற்சிகள் ஆச்சுங்களா, நம்ம இம்ப்ரூவ் ஆகிறது இல்லாமல் சுற்றி இருப்பவர்களுக்கு ஒரு ஹீலிங், நமக்கு திக்கற்ற நிலையில் இருக்கிற போது சிவமே துணை. அவர் அது எப்படி ஆற்றலை பயன்படுத்துறது, எப்படி வந்து அந்த ஆற்றலை வந்து நமக்குள்ளாக இருக்கும் பிரம்மசரி ஆற்றலை ஹீலிங்காக மாற்றுறது அப்படின்னு ஹீலர்ஸ் மோடில் தான் இருக்குது. அது குடும்ப உறுப்பினர்கள்லேருந்து பிரம்மச்சரியத்தில் இருப்பவர்கள்லேருந்து எல்லாருமே கலந்துக்கலாம். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப எசென்டியல், பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஒன்று ஆச்சுங்களா. அப்புறம் சித்தர்களின் பரகாய பிரவேசத்திலிருந்து விந்துஜெயம் பயிற்சியின் ஃபைனல் ஸ்டேஜிலிருந்து எல்லாமுமே எல்லாவற்றுக்குமான சொல்யூஷன்ஸும் ஹீலர்ஸ் மோடில் இருக்குது. ஹீலர்ஸ் மோட்ஸோட கட்டணத்தை பாதியாக குறைச்சாச்சு. குறைச்சி எப்போ குறைச்சதுன்னா பொங்கல் டைமில் ஆஃபராக குறைச்சது. அதுக்கப்புறம் கோவில் திருப்பணி நடந்துட்டு இருக்கிறதுனால சரி கட்டணத்தை நாம் பெருசாக உயர்த்தவே வேணாம்னு அப்படியே விட்டாச்சு. ஸோ ஹீலர்ஸ் மோடு கட்டணும் கிட்டத்தட்ட வெறும் ஒரு 2500 இந்திய ரூபாய் தான். அந்த பயிற்சியில் நீங்கள் கலந்து கொள்கிறீங்கன்னா கிளாசிக் மோட், மாடர்ன் மோட், மங்க் மோட், ஹீலர்ஸ் மோட் எல்லாமே வந்துடும். அதில் எல்லா பயிற்சிகளும் வரும், ஹீலர்ஸ் மோட் பயிற்சிகளும் வரும். அத்தனையும் சேர்ந்தால் உங்களுக்கு 40-50 மணி நேரத்துக்கான ஆல்மோஸ்ட் நம்மளால் இப்போ யூடியூப்பில் பேச முடியாத பல கான்டென்ட்ஸ் வந்து சித்தர் பாடல்கள், விளக்கங்கள், பெண்களின் ரியாலிட்டி எல்லாமே அதில் ஹீலர்ஸ் மோடில் இருக்குது. ஆச்சுங்களா, நான் பல விஷயங்களை விட்டுருப்பேன். ஏன்னா நம்ம எந்த கைடு எடுத்துகிட்டு எப்பவுமே பேசுறதில்ல, நம்ம இயல்பாக தான் பேசுகிறோம். ஆகவே பயன்படுத்திக்கோங்க. நீங்கள் மாடர்ன் மோடில் இருக்கீங்க, மங்க் மோடில் இருக்கீங்க, ஆனால் உங்களால் தொடர்ந்து பிரம்மசரியத்தில் நிலைக்க முடியவில்லைன்னு ஏதோ மிஸ் ஆகுது. அந்த மிஸ் ஆன அந்த அதற்கான வழி வகைகள் ஹீலர்ஸ் மோடில் இருக்கும். ஆச்சுங்களா, நான் எல்லாத்தையும் மொத்தமாக ஒரு 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 விஷயமா வச்சுட்டு தானே உங்ககிட்ட பேசிகிட்டு இருப்பேன். ஆனால் நீங்கள் அதில் பகுதியை மட்டும் எடுத்து வச்சுட்டு சந்தேகங்கள் வந்து 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 கேட்டுட்டே இருக்கும்போது அது உங்களை டக்குன்னு பாருங்க 3-4 வருஷம் போயிடுது. ஆனால் ஒரு 50 பிரம்மச்சரியம் கிடக்கிறது கஷ்டமா இருக்கு. ஆச்சுங்களா, அந்த மாதிரி சிலர் சிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் மீண்டு வருவதற்கு பயன்படுத்தி கொள்ளுங்க. ஆச்சுங்களா, அடுத்ததாக தவயோகா.com வந்து பற்றி எல்லாம் சொல்லியாச்சு, முடிஞ்ச அளவுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது கோவில் திருப்பணியை பற்றி மிக முக்கியம், பெரிய விஷயம், அது பேசுறதுக்கு தான் நான் மெயினாக இன்னைக்கு வீடியோவே ஸ்டார்ட் பண்ணிச்சுங்க. கோவில் திருப்பணி ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதங்களுக்கு மேலே ஆகிருக்கும் இல்லைங்களா. இது வந்து சாதாரண விஷயமே இல்லைங்க. நாங்கள் ஆரம்பித்த போது இருந்த மனநிலைக்கும் ஆரம்பித்த போது இருந்த அந்த வேகம், அந்த ஸ்பீடு, அந்த எல்லாமே இறைவன் வந்து பட்டு நம்மளை செதுக்கி இதான் வந்து கொண்டு வந்து கடைசியில் நம்ம பிளான் பண்ணது வந்து ஒரு விஷயம் உருவாகி இருப்பது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை விட பெஸ்ட்டாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் உருவாகி வந்தது இறைவன் விருப்பப்படி அது என்ன நடக்கணுமோ அது உருவாகி வந்திருக்கு. அப்போது அதை பற்றி தான் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணுறேன். நம்முடைய கோவில் திருப்பணிக்காக பெய்டு பணம் கொடுத்து வந்த வேலையாட்கள் கிட்டத்தட்ட ஒரு 300 பேர் இருக்கலாம். 300 பேர் மீன்ஸ் வந்து 300 ஆட்கள். இப்போ இன்றைக்கி வந்து ஒருத்தர் வேலைக்கு வர்றாரு அப்படின்னா ஒரு ஆள் அப்படின்னு கணக்கு வச்சுக்கிறோம். அதே ஆள் 7 வந்தாலும் அந்த 7 7 ஆட்கள் கணக்காக நான் வச்சு சொல்கிறேன் உங்ககிட்ட. மொத்தமாக 300 ஆட்கள் கணக்குகளில் வெளி ஆட்கள் கோயில் பணிக்காக வந்திருக்காங்க. ஆச்சுங்களா, நாம் சம்பளம் கொடுத்து கூப்பிட்டுருக்கோம், எல்லாம் வேலை செஞ்சுருக்காங்க, கருங்கல் வேலை எல்லா வேலைகளும் வெளி ஆட்கள் செஞ்சுருக்காங்க. இதில் இந்த நம்ம சிவனின் திருவுருவம் அந்த விஷயங்கள் செஞ்ச வெளிப்பணிகளெல்லாம் சேர்த்தலை. இங்கே வந்து செஞ்சவங்க ஒரு 300 ஆட்கள் கிட்டே இருப்பாங்க மொத்தமாக, வெளி ஆட்கள் சம்பளத்துக்காக செஞ்சவங்க. அப்புறம் நம்முடைய பிரம்மச்சரிய சகோதரர்கள் எத்தனை ஆட்கள் கணக்கு வருது தெரியுங்களா, கிட்டத்தட்ட 500. ஆச்சுங்களா, வெளியாட்கள் 300னா பிரம்மசரிய நம்முடைய சகோதரர்களின் உழைப்பு 500 ஆட்கள் உழைப்பு. ஆச்சுங்களா, இதில் இருக்குது நம் கோவில் பிரம்மசரியத்தில் இருப்பவர்களின் உழைப்பே. இங்கே வந்து உழைச்ச அனைத்து சகோதரர்களுமே சிவமாகவே வந்து உதவி செஞ்சுட்டு போனாங்க. அப்போது அவங்க உதவி அவங்களுக்காக அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறது இல்லை, இங்கே நம்ம கொடுக்குற சிறுதானிய உணவு தான் சாப்பிட்டாங்க, துறவிகளைப் போல வந்து வாழ்ந்துட்டு போனாங்க.
ஒரு சில சகோதரர்கள்லாம் மாசம் கடந்து நான் வரேன் வெளிநாடுகளிலிருந்து, துபாயிலிருந்து வந்த சகோதரர்கள், கோயம்புத்தூர்லேருந்து, சென்னையிலிருந்து, சோழர்கள் தேசத்திலிருந்து, சேரர்கள் தேசத்திலிருந்து, கேரளத்திலிருந்து எவ்வளவோ பேர் வந்து 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 500 ஆட்கள் கணக்கு வரும் வரை, அஃப்கோர்ஸ் அந்த 500 ஆட்கள் கணக்குகளை என்னுடைய நாட்களையும் சேர்த்திக்கலான்னு வைங்களேன், அப்போது நானும் கூட சேர்ந்து பணியாற்றி கொண்டு இருக்கிறேன் அப்படிங்கும்போது, ஸோ ஒரு 500 ஆட்கள் கணக்கு வந்துடுது. அப்போது 300 ஆட்கள் வெளியாட்களும் 500 ஆட்கள் நம் பிரம்மச்சரிய சகோதரர்களும் இணைஞ்சு சும்மா வேலையாயிருமா? அதுக்கான பொருள்கள் எல்லா விஷயம் வாங்கணும் இல்லைங்களா? நீங்கள் இவ்வளவு நாட்கள் பயிற்சிகளுக்காக கொடுத்த அனைத்து தொகையும் 10 பைசா குறையாமல் அனைத்தும் உள்ள போட்டோம். அது மட்டுமின்றி நாம் எதிர்பார்த்து ஆரம்பித்த விஷயம் என்னென்னா, ஈசனுக்கான ஒரு டோம் வடிவத்திலேயோ உள்ளது ஒரு பிரமிட் வடிவத்திலோ ஒரு கோவிலும், அதை சுற்றி சுரங்கப்பாதையை போல கீழே தவமாடும் இடங்களும், பயிற்சி பட்டறைக்கான விஷயங்களும், எவ்வளோ விஷயங்கள் வந்து நம்ம பிளான் பண்ணி தான் ஆரம்பித்தோம். அந்த அளவுக்கான பொருளாதார சப்போர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து சேரலை ஆச்சுங்களா? அப்போது அதனால வந்து பார்த்தீங்கன்னா பல விஷயங்களை வந்து நம்ம நாங்கள் வச்சுருந்த ஆடுகளை எல்லாம் விற்பனை செய்ய வேண்டியதாக இருந்தது, மாடுகளை எல்லாம் விற்பனை செஞ்சு ஏதோ ஒரு விஷயங்கள் இறைவன் நடத்துகிறாரு, நம்ம துறந்துட்டேனே அப்படின்னு அகத்தீர் சொன்ன மாதிரி நம்ம செய்கிற செஞ்சுட்டே இருக்கும், இடம் எல்லா விஷயங்களும் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நம் சகோதரர்கள் பிரம்மச்சரியத்தில் இருக்கும் பெரிய ஆள், பெரிய பெரிய லட்சாதிபதி கோடீஸ்வரர்கள்னால மாறு தட்டிட்டு முன்னாடி வந்து அப்படியே பேசி இவங்கெல்லாம் சப்போர்ட் பண்ணி நம்ம பல விஷயங்களை நம் பிரம்மச்சரிய சகோதரர்களுக்காக உருவாக்கிடலாம்னு நினச்ச யாருமே சப்போர்ட் பண்ணலை. அதற்கு பதிலாக உழைப்பவர்கள் ஆச்சுங்களா, ஒழுக்கத்தில் நிலைத்தவர்கள், மாதம் 10,000 சம்பளம் வாங்குறவங்க மாதம் 2,000-3,000 அனுப்பி வச்சாங்க, மாதம் ரொம்ப குறைவாக நடுத்தர மக்கள் தான் சப்போர்ட்டே பண்ணாங்க, சாதாரண விஷயமே இல்லை. அதெல்லாம் வந்து ஒரு எப்படி சொல்ல, இந்த கலிகாலம் அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. நெஞ்சை நிமித்தி கொண்டு தான் பெரிய பணக்காரன் பெருசா சம்பாதிக்கிறவன் சொல்றவங்கள எலிக்குட்டிகளை போல ஓடி ஒழிஞ்சது. எங்கிட்ட ஒண்ணுமே இல்லைன்னா நான் தான் இருக்கிறேன் அப்படின்ட்டு உழைப்பினால் வந்து இறைப்பணி செஞ்ச சகோதரர்களும் எவ்வளவு வித்தியாசம், அதை நான் நேரடியா பார்த்து முடிஞ்ச அளவுக்கு ஈசனுக்காக நாம் ஒரு விஷயமும் விநாயகருக்கும் நந்திக்குமான விஷயங்கள் உருவாக்கப்பட்டிருக்கு. இதுக்கப்புறம் இயற்கை சூழ்ந்த தபோ வனமாக நம்முடைய திருக்கோயிலை உருவாக்குவதற்கு தினம் தினம் கொஞ்சம் கொஞ்சமாக பணிகள் நடந்துட்டே இருக்குது. நம்ம அது மெது மெதுவாக செஞ்சுட்டே இருப்போம். சில மாதங்களில், ஓரிரு மாதங்களில் ஓரளவுக்கான விஷயங்கள் எல்லாம் சரி செய்த பிறகு நான் உங்கள் அனைவரையும் அழைப்பேன். எல்லோரும், இந்த வீடியோ பார்க்குற எல்லோருமே நம் பிரம்மச்சரியத்திற்கான நம் இந்த உயிர் சிவ ஆலயத்துக்கு முடிந்த அளவு வந்து கலந்து கொண்டு இனி தீட்சை நடப்பதற்கான ஒரு திருக்கோயிலாக இது ஆரம்பிச்சிடும். பொதுமக்கள் பார்வைக்கு நம்ம எல்லாம் சரி செய்த பிறகு ஒரு அமாவாசை பௌர்ணமி என்று மட்டும் யார் வேண்டுமானாலும் வந்து தரிசனம் செய்வது போல நாம் ஒரு சின்ன ஏன்னா நம்ம வந்து கோவிலில் வந்து பொருளாதாரம்னு நம்ம ஆரம்பிக்கல. கோவில் அப்படிங்கிறது வந்து நம் பிரம்மச்சரிய சகோதரர்கள் தீட்சை பெறுவதற்கும் தவம் புரிவதற்குமான தபோவனமாகத்தான் இருக்கிறதுனால அதற்கு தகுந்தாற் போல நாம் சில விஷயங்களை எல்லாம் செய்ய ஆரம்பிச்சிருவோம். அடுத்ததாக நம்முடைய சப்போர்ட் பண்ண சகோதரர்கள் உங்க எல்லோருடைய பெயரும் எனக்கு உண்மையில வந்து பாத்தீங்கன்னா, நாம இது ஒரு சிறிய யோசனை உண்டு எங்கிட்ட, 10 ரூபாய் நம்ம பிரம்மசரிய திருக்கோயிலுக்கு ஃபவுண்டேஷனுக்கு ஹெல்ப் பண்ண சகோதரர்களா இருந்தாலும் அவர்கள் பெயர் அனைத்துமே, பயிற்சிகளில் இருப்பவர்கள் அனைவருமே, அனைவரின் பெயருமே வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய இணையதளத்தில் தனியாக வெளியிடப்படும். அது ஒரு தனி பேஜாகவே உருவாக்கப்பட்டு உங்கள் அனைவரின் பெயரும், எந்த விதத்தில் சப்போர்ட் பண்ணியிருந்தாலும் உங்கள் அனைவரின் பெயரும் தி ஃபவுண்டேஷன் மெம்பர்ஸாக அனைவரையும் சேர்க்கப்படும் ஆச்சுங்களா. அடுத்தது நம்முடைய கோவில் திருப்பணியில் வந்து பணியாற்றிய சகோதரர்கள் அனைவருக்கும், மேலும் வந்து பல்வேறு விதங்களில் உதவி புரிந்த அனைவருக்கும், நம்ம இங்கே வந்து நம்முடைய இந்த கோவில் திருப்பணிக்காக வெளி ஆட்களிடம், பொதுமக்களிடம், ஏன் என்னுடைய உறவுகளிடம் இருந்து கூட, என் சுற்று வட்டாரத்திலிருந்து கூட நம்ம யாரிடமும் எதுவுமே ஒரு பைசா கூட நம்ம கேட்கல, வாங்கல, நேரடியாக உதவி புரியறேன்னு வந்தால் கூட நாம் பெரிதாக கண்டு கொள்வதில்லை, அப்படியே விட்டுட்டோம். அது இறைவன் பிரம்மச்சரியத்தினால் நிலைத்தவர்கள், ஒழுக்கத்தில் நிலைப்பவர்களே இதில் முடிஞ்ச அளவுக்கு நடக்கட்டும்ங்கிற ஒரு சுய கட்டுப்பாட்டிலே நம்ம கொண்டு வந்துட்டதுனால இறைவனுக்கான இருப்பிடத்தை நாம் சிறப்பாக உருவாக்கி வச்சிட்டோம். ஆனால் பயிற்சி பட்டறைகளும் தங்கி கொள்ளுவதற்கான, தங்கி இருந்து செய்வதற்கான விஷயங்களை இந்த வருடத்தில் உருவாக்க இயலவில்லை ஆச்சுங்களா. அது வந்து மேபி அடுத்த வருடம் இறைவன் வாய்ப்பு கொடுக்கும்போது கண்டிப்பாக ஒரு வருடத்தில் ஒவ்வொன்று செய்வோம். ஏன்னா கிட்டத்தட்ட 800 ஆட்களுக்கான வேலைகள் இந்த வருடத்தில் 2023 நடந்திருக்கு.
இனி வந்து ஒரு வருடம் ரெண்டு வருடம் கேப் விட்டு, ஏன்னா நமக்கு டச் விட்டு போச்சு. நம்ம பிரம்மச்சரிய பயணத்துல நான் வந்து சகோதரர்களோடு இணைஞ்சு பயணிக்கும் காலமே குறைஞ்சி போயிட்டு கோவில் திருப்பணியிலேயே ஸ்டே ஆயிட்டேன் ஆச்சுங்களா. இனி வந்து இப்போ நீ கொஞ்சம் கொஞ்சமா ரிலீவ் ஆகி கடந்த ஒரு வாரமா தான் கொஞ்சம் ரிலீஸ் ஆகி கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டே வந்துட்டு இருந்தேன். இப்போ வந்து உங்ககிட்ட பேசி இன்று முதல் நீ அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா புதிய வாய்ப்புகளை உருவாக்கி உருவாக்கி பல்வேறு விஷயங்களை யூடியூப் சேனல் வாயிலாகவும் நம்முடைய பயிற்சி தவயோகா இணையதளத்தின் வாயிலாகவும் பல விஷயங்களை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம், பல விஷயங்களை நம்ம பகிர்ந்து கொள்ளலாம். அன்பான சகோதரர்களே, இன்றைய தினம் மிக 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 சிறப்பாக நம் பயணத்தை துவங்கி ஆரம்பிச்சுட்டு வரோம். ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து 90 நாள் சேலஞ்ச் என்று ஒரு கமிட்மெண்ட் கொடுத்து அது ஒரு 33 நாள் கொண்டு வந்திருக்கோம். அந்த 33 நாளோடு சேர்த்து இது வந்து ஒரு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 34வது நாளாகவும் எடுத்துக்கொள்ளலாம். இனி தொடர்ந்து முடிந்த அளவுக்கு வாரத்தில் கோவில் பணிகள் இல்லாத நாட்களில் பார்த்தீங்க அப்படின்னா வீடியோஸ் கொண்டு வரக்கான முயற்சிகள் நான் செய்கிறேன். அன்பான சகோதரர்களே, தவயோகா.com-ஐ சிறப்பாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அப்புறம் நம்முடைய உயிர் சிவன் ஆலயத்திற்கு பங்கெடுத்து உதவி புரிந்த அனைவரையும் உங்கள் பாதம் தொட்டு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இன்னும் நீண்ட தூர பயணமாக இருக்கிறதுனால இந்த வருடத்திற்கான கோவில் திருப்பணியை கிட்டத்தட்ட ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து ஸ்டாப் பண்ணியிருக்கேன் ஆச்சுங்களா. அப்போ இனி அடுத்த வருடத்தில் என்று நாம் பொறுமையாக இறைவன் நடத்தும் விதத்தில் நடக்கட்டும் ஆச்சுங்களா. இறைவனை கொண்டு வந்து சேர்த்தணும்னு நினைச்சோ அது இறைவன் அவரே விரும்பியதனால் அது இயல்பா நடந்து முடிஞ்சிருச்சு. இனிமேல் வந்து நம்மால் ஆவது ஒன்றும் இல்லை, அவன் பாதத்துல எல்லாம் வச்சாச்சு. இனி நம்முடைய ஒரே விஷயம் நமக்குள்ளாக ஈசனை சிவத்தை காப்பது மட்டும்தான். நமக்குள்ளாக சிவத்தையும் காக்கும் அளவுக்கு நம்மை ஒழுக்கமாகவும் தூய்மையாகவும் வச்சிருக்கணும். பல சகோதரர்கள் வந்து வணிக மருந்துகள் பல வணிக விஷயங்களுக்குள்ள மூழ்கி போய் கோடு தளவில்லாம போயிட்டு இருக்கிற ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறதுனால திரும்பவும் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்ச நேரமாயினும் வீடியோஸ் வந்து டெய்லியும் போடுற மாதிரி பண்றோம். நீங்க அனைவரும் உங்களுடைய ஆதரவு தான் என்னை மேலும் ஊக்கப்படுத்தும். தொடர்ந்து பயணிக்கலாம் அன்பான சகோதரர்களே. உங்கள் கேள்விகள் சந்தேகங்கள் எதுவும் இருந்தாலும் நம்ம டிஸ்கஷன்ஸ் தான், கேள்விகள் சந்தேகங்களோ இல்லை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம், கொஞ்ச நேரம் டிஸ்கஸ் பண்ணுவோம், உங்கள் கேள்விகள் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணுவோம். தொடர்ந்து பயணிக்கலாம். அப்புறம் கோவில் திருப்பணி இதோடு கிட்டத்தட்ட நிறைவுக்கு வந்திருக்கு அப்படிங்கிறதுனால சின்ன சின்ன வெளி வேலைகள் மட்டும் உண்டு. அதை நிறைவு செஞ்ச பிறகு தொடர்ந்து வீடியோக்களும் வர ஆரம்பிச்சிடும். இந்த 90 நாள் சேலஞ்சிற்காக ஏற்கனவே துவங்கிய அந்த விஷயங்களும் வந்து இனி தொடர்ந்து நடக்கும். நான் பார்க்குற முடிந்த அளவுக்கு வந்து நிறைய கேப் வந்துட்டே இருக்கிறதுனால முடிந்த அளவுக்கு யூடியூபிலேயே அந்த வீடியோஸையும் போடுவதற்கான முயற்சிகளை நான் எடுத்துக்கொள்கிறேன். மீதி இருக்கும் 60 நாட்கள் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 60 டேஸ் வந்து நம்முடைய யூடியூப் சேனலிலேயே முடிந்த அளவுக்கு அந்த சேலஞ்ச் வந்து தொடர்ந்து நடக்கும் ஆச்சுங்களா. கிட்டத்தட்ட ஒரு 50-60 நாட்கள் சகோதரர்கள் டிஸ்டன்ஸ் ஆயிடுச்சு 2 மாதம். ஸோ அதை கவர் பண்ணுவதற்காக நாம் தொடர்ந்து யூடியூப்ல போடுறதுக்கு முயற்சி பண்ணலாம். இன்னைக்கு 34வது நாளுக்கான வீடியோவாக இருந்தாலும் நாளைய தினம் 35-36 என்று இயன்ற வரை வேலை இல்லாத சமயங்களில் கோவில் பணி குறைவாக இல்ல நேரங்கள் நான் போடுறேன். தொடர்ந்து பயணிக்கலாம் அன்பான சகோதரர்களை. வாழ்க வளமுடன்.